அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. சேலம் கல்வாரி ஏஜிஸ் சபை வழங்கும் ரெவரண்ட் ஆர் ராபர்ட் சிங் அவர்கள் எழுதி ராகம் அமைத்து பாடிய வருகையின் காலம் ஆடியோ சிடி. அனைத்து விசுவாசிகளும் எளிதாக பாடக்கூடிய அபிஷேகம் நிறைந்த பாடல்கள். மகிமையும் பூமியில் சமாதானமும் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும். பெத்தலை ஊரினில் ரட்சகர் தோன்றினார். மானிடரின் ஜோதியா மாதேவன் பூவில் வந்தார். பரலோகக்கானான் என் சொந்த தேசம், பரிசுத்தவான்களால் நிறைந்த தேசம். பரலோகக்கானான் என் சொந்த தேசம் கேட்பதற்கினிய இசையில் முன்னே செல்லும் என்று வாக்கு செய்த தேவன். சமூகம் முன்னே செல்லும் என்று வாக்கு செய்த தேவன். ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவிலே, எந்தன் பாவங்கள் போக்கியதா. அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறி போகுமே. வனாந்திரம் வறண்ட வாழ்க்கையும் மாறி போகுமே. புதிய ஆண்டினில் புதிய கிருபைகள் நித்தமும் பெற்று கர்த்தரில் வளர்ந்திட. புதிய ஆண்டினில் புதிய கிருபைகள் நித்தமும் பெற்று கர்த்தரில் வளர்ந்திட. Jesus born in Bethlehem as the Savior of the world, as the light He came to earth, make everyone a shining star. வருகையின் காலம் வருகையின் காலம் வருகையின் காலம் வருகையின் காலம். சேலம் கல்வாரி ஏஜிஸ் சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் ஆர் ராபர்ட் சிங் அவர்கள் இயற்றி வெளியிட்ட 9 பாடல்கள் அடங்கிய வருகையின் காலம் ஆடியோ சீரி கேட்டு பயனடைவீர். நன்மைகளை நிறைவாய் பெற்று வாழ்கிற வாழ்க்கைதான் தரமுள்ள வாழ்க்கை. இயேசு நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். வரங்கள் என்கிற ஆசீர்வாதத்தை, வல்லமை என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். The Gospel of Matthew chapter 28 verse 10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக அவர்கள் என்னை காண்பார்கள். இதுல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் என்பது யாரை குறிக்கும், எவர்களை குறிக்கும் என்பதை நாம் இந்த அதிகாரத்தில் கவனிப்போம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாள் இடத்துல, மற்ற மரியாள் ரெண்டு பேரும், மகதலேனா மரியாள், இயேசுவின் தரி மரியாள், மார்க்குவின் தாயக மரியாள் என்று மூன்று மரியாள்கள் உண்டு. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் ரெண்டு பேரும் கல்லறையை பார்க்கும்படி வந்தார்கள். கல்லறையை பார்க்க வந்ததான அவர்களிடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை தான், நீங்கள் என்ன செய்யுங்கள், பயப்படாதிருங்கள், போய் என் சகோதரர் கல்லேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று சொன்னார். யார் என்றால் சீஷர்களை பற்றி சொல்லப்பட்ட சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் 12 பேரும். அதுல ஒருவன் மரித்து போனான், ஒருவன் அவன் தற்கொலை செய்து மரித்து போனான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததன் பலனாக, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தால், காட்டி கொடுக்காமல் இருந்து ஒருவேளை அவன் இரத்த சாட்சியாக மரித்திருந்தால் அவனுக்கு அதாவது பரலோகம் கிடைத்திருக்கும். அவன் தற்கொலை பண்ண அப்படின்னாலே அவன் நிச்சயமாய் நரகத்துக்குத்தான் போயிருப்பான், ரட்சிப்பு இல்லவே இல்லை. தற்கொலை செய்து பரலோகத்துக்கு போக முடியாது என்கிறதை நாம் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு அநேகருக்கு தெரியாததுனால அவர்கள் தங்களுடைய சரீரத்தை தற்கொலை செய்து மடிய பண்ணுகிற மக்களை பார்க்கிறோம். அந்த விதமாக செய்யக்கூடாது. எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தைரியமாகவே இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் அவங்க அந்த மரியாதை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாண்டால், பயப்படாதிருங்கள், ஃபியர் நாட், பயப்பட வேண்டாம். ஆகவே நாம் பயப்படாமல் தைரியமாக எதிர்கொள்ளுகிற மக்களாக இருக்க வேண்டும், பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும், போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டும். அவ்விதமாக நாம் வாழ்க்கையில ஒரு பலனுள்ள மக்களாக இருக்க வேண்டும், சக்தி உள்ள மக்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை தான் தேவன் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அன்றைக்கு அது நிமித்தமாகத்தான் 12 பேரை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 12 பேரும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே உருவாக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த 12 பேரையும் உருவாக்கினார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு 33.5 ஆண்டுகள் இருந்தார்கள். 3.5 ஆண்டுகள் இருந்தார்கள். அந்த 3.5 ஆண்டுகளும் அவரோடு ஊழியம் செய்தார்கள், ஆண்டவரை பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு அவரை அவர்கள் இன்னும் பார்க்கவில்லை. அவர்கள் பயந்து போய் அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அவர்கள் செய்தியை கேட்ட பிற்பாடு அவரிடத்தில் சொல்லுகிறான், அவர்கள் பயப்படவில்லை. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் பெண்கள். இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கிற துணிச்சல் சில ஆண்களுக்கு அநேக சமயத்தில் அநேக இடங்களில் இல்லை. அநேக சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தைரியமாக வர்றாங்க, ஆனால் ஆண்கள் அநேக சபைகளில் வர்றதில்லை. பெண்கள் தைரியமாக ஊழியத்துக்கு போகிறாங்க, ஆனால் ஆண்கள் ஊழியத்துக்கு வர்றதில்லை. அநேகர் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டுனா, சின்ன ஒரு பிரச்சனை வந்துன்னு சொன்னால் சபைக்கு வராமல் ஊழியத்துக்கு போகாமல் முடங்கி கிடக்கிற ஆட்கள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் சில ஆட்கள் என்ன வந்தாலும் சரி, செத்தான் நம்ம ஊழியத்தில் சாகலாம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஒரு சர்ற பலவீனம் வந்து விட்டதுன்னு சொன்னால் ஆலயத்துக்கு வராத கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம், விசுவாசிகளை பார்க்கிறோம். ஆனால் சில அப்படி இல்லை, இந்த பலவீனத்திலையும் நம் கஷ்டத்தோட நான் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், அங்கே இருந்து செத்தாலும் பரவாயில்ல, ஆலயத்தில் சாகலாம் என்று ஆலயத்துக்கு வருகிறதான துணிச்சல் உள்ள மக்களை பார்க்கிறோம். வியாதியானாலும் பிரச்சனையானாலும் போராட்டங்கள் ஆனாலும் தடுத்து நிறுத்தினாலும் எதுக்குமே அஞ்சாத மக்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் பெண்களைத்தான் நாம் இந்த 28ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் படிக்கிறோம். அவள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு ஒரு மகா பயங்கரமான பிரச்சனை, அதாவது தலைவரையே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இப்பொழுது கொன்று விட்டார்கள். ஒரு கட்சியினுடைய தலைவர் கொல்லப்பட்டு விட்டார் என்றால் கட்சியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அதுக்கு பிறகு ஒரு வேக்கூமை ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு ஒரு அதாவது எம்டினஸ், அந்த ஒரு ஆள் இல்லாத ஒரு நிலைமை, அதிகம் அந்த செயல்படுத்துவதற்கு ஒரு ஆள் இல்லாத நிலைமை. இதுவரை இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒன்றாக இணைத்து அவர் வைத்திருந்தார். ஆனால் இப்போ தலைவர் போயிட்டார், இயேசு இல்லை. இந்த நிலைமையில எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் பயப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த ஸ்திரீகள் இவர்கள் பயப்படவில்லை. இவர்கள் பயப்படாமல் என்ன செய்தார்கள்? வெள்ளிக்கிழமையில இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுகிறார்கள். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில, ஏன் சனிக்கிழமை வரலன்னா சனிக்கிழமை வந்திருப்பாங்க, ஆனா சனிக்கிழமை ஏன் வரலன்னு நீங்க கேட்பீங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க? ஏன் அந்த சனிக்கிழமையில் வரவில்லை என்றால் ஓய்வு நாள். அன்றைக்கு யூதர்கள் ஓய்வு நாளை மிகவும் அதை கடுமையாக கடைபிடித்து வந்தார்கள். ஆகவே அன்றைக்கு இவர்கள் எங்கேயும் பிரயாணம் பண்ணி போகக்கூடாது, இவர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது நிமித்தமாக கட்டளையை, கற்பனையின்படியாக, மார்க்கத்தின் கட்டளையின்படியாக, வேதத்தில் சொல்லி இருக்கிறதுபடியாகவும் சனிக்கிழமையில இவள் என்ன செய்யவில்லை? கலரை அன்றைக்கு வரவில்லை. ஞாயிற்றுக்கிழமை எப்போ விடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க போல தெரியுது இவங்க. வெள்ளிக்கிழமையில இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு வெள்ளிக்கிழமையில இவர்கள் ராத்திரியில என்ன செய்திருப்பார்கள்? தூங்கி இருப்பார்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? இந்த சகோதரிகள் நிச்சயமாய் தூங்கி இருக்க வாய்ப்பில்லை, உறங்கி இருக்க வாய்ப்பில்லை. சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமையில் இவங்க சரியா தூக்கம் வரல, தூங்கி இருக்க மாட்டாங்க. காலையில அதிகாலையில் அவர்கள் எழுந்திருந்து அதிக இருட்டோடு என்ன செய்தார்கள்? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை இடத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே இயேசுவின் மேல் வைத்திருந்த அந்த அன்பு, இயேசுவின் மேல் வைத்திருந்ததான அந்த பாசம், இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் அவர் ஊழியத்தை செய்த பொழுது அவரை ஒரு மேய்ப்பராக, ஒரு பிரசங்கியாராக, ஒரு பாஸ்டராக, ஒரு டீச்சராக, சொல்லப்போனால் போதகர் என்றுதான் இவர்கள் அதிகமாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். நல்ல போதகரை, ரபுனி என்று மரியாள் திரும்ப இயேசுவை கூப்பிடுகிறாள். ரபுனி என்றால் போதகரே என்று அர்த்தமா. ஆண்டவரே நம்ம கூப்பிடல, கடவுளேன்னு கூப்பிடல, போதகரே என்று தான். போதகர் சில ஆட்கள் பாஸ்டர்ஸ்கள் மேல ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. போதனைகள்னால சில ஆட்கள் ஈர்க்கப்பட்டு விட்டா அந்த கொள்கையின் அடிப்படையில் உயிரையும் கொடுப்பார்கள். நல்ல பிரசங்கள் பண்ணப்படுகிறவர்களுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆமென். நல்ல பிரசங்கியார்களுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆனா ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? கொரிந்தியர்ல நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், பவுலை சேர்ந்தவன் எல்லாரும் இப்போ அப்பல்லோவனால் ஈர்க்கப்பட்டு போனார்களே, அப்போ பவுல் என்ன சொன்னார்? 1000 உபாத்தியார் இருந்தாலும் நான் உங்களுடைய தகப்பன். வாத்தியார் நிறைய இருக்கலாம், போதகர்கள் நிறைய இருக்கலாம், நிறைய பேர் போதனைகள் பண்ணலாம், ஆனால் தகப்பன் ஒரு ஆள் தான் இருக்க முடியும். தகப்பன் இந்த வீடு என்று ஒரு ஆள் தான் இருக்க முடியும், ஒன்று தான் இருக்க முடியும். ஹோட்டல் நிறைய இருக்கலாம், விருந்து வீடு நிறைய இருக்கலாம், அங்க போனா விருந்து சாப்பாடு கிடைக்கத்தான் செய்யும். அதுக்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறதான மக்கள் அவர்கள் விசுவாசத்தை விட்டு ஒரு நாளே விலகி போவார்கள், அழிந்து போவார்கள். அப்படி போகிற ஆட்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். போகிற ஆட்கள் அவங்க அவங்க வாழ்க்கையிலையும் எந்த மாற்றமும் அடையாமல் இருக்கிறத பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றம் இல்லை. அவங்க பெருமையா பேசுவாங்க, அங்க போனோம், இங்க போனோம், அதை கேட்டோம், இதை கேட்டோம் அப்படின்னு நிறைய கேட்பாங்க. நிறைய கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு இருமாப்பு. அறிவு என்ன செய்யும்? இருமாப்பை உண்டு பண்ணும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். நான் கவனித்து பார்த்த அப்பல்லாவை பார்த்தேன். அப்பல்லோ நல்ல பிரசங்கி, இஸ் எ எலக்வென்ட் ஸ்பீக்கர், பயங்கரமா பிரசங்கம் பண்றாள். ஆனா அவன் மூலம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தா இல்லை. பவுல்ட்டையும் கேபாவிட்டையும் இருந்து உள்ளதான ஆட்களை கொண்டு வந்து உட்கார வச்சு பிரசங்கம் பண்றது ஈஸியான காரியம். அந்த ஆண்டவருக்காக அடிபட்டு உதைக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை ஆயிரம் ஆயிரமாய் ஆதாயம் செய்கிற கிருபையை கர்த்தர் கேபாவுக்கும் பவுலுக்கும் கொடுத்திருந்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அன்றைக்கு கிறிஸ்தவத்துக்காக சபைக்காக என்ன பாடுபட்டார், என்ன தியாகம் பண்ணார், அப்பல்லோ பற்றி சரித்திரம் ஒன்றும் சொல்லல வேதம். ஆனா கேபாவை பற்றி சொல்லி இருக்கிறது, பவுலை பற்றி சொல்லி இருக்கிறது. சத்தியம் வேண்டும், ஆனால் கிருபையும் வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். சவுலோடு கிருபை இல்லை, அதே போல நானும் கிருபை இழந்து போகாமல் இருப்பதற்கு கவனமாக இருக்கிறேன். கிருபை பெற்றவனாக தாவீது இருந்தான், தாவீதோடு கூட கிருபை இருந்தது. ஆகவே எவ்வளவு பிரசங்கம் பண்ணுகிறேன், எவ்வளவு பயங்கரமான பிரசங்கியாராக இருக்கிறேன் என்கிறது முக்கியம் இல்லை, தேவனுடைய கிருபை பெற்றிருக்கிறேனா, ஆண்டவர் கூட இருக்கிறாரா, என்ன சாதித்தேன். 25 வருஷம் இங்கே இருக்கும் பொழுது நான் என்ன சாதித்தேன், ஊழியத்துக்கு வந்து நிறைய நான் பேசினேன் என்று சொல்றதை விட, நிறைய பெரிய பிரசங்கார பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணேன்னு சொல்றதை விட, என் பிரசங்கத்தின் மூலமா என் வாழ்க்கையின் மூலமா என்ன நான் சாதித்து முடித்தேன் என்பதுதான் மிக மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படி பல காரியங்களை சாதித்திருக்க வேண்டும். கிறிஸ்தவத்துக்காக என்ன செஞ்சோம், சபைக்காக என்ன செஞ்சோம், ஆண்டவருக்காக என்ன செய்தோம், இதுதான் மிக மிக முக்கியமானது. நம்ம என்ன நம்ம பலன் நம்மால் கிடைத்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான காரியம். ஆகவே போதனைகளை பார்த்து ஈர்க்கப்பட்டு நாம் கண்ட இடத்துக்கும் அலைகிற அந்த மாதிரிப்பட்ட சுபாவங்கள் இருக்கும் என்றால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மகிழ்ந்த மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுவின் போதனையினாலே ஈர்க்கப்பட்டது தவறல்ல, அங்கே நிற்கக்கூடாது. போதனையினால் ஈர்க்கப்பட்ட நிலைமையிலே நிற்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இவர் போதனால் ஈர்க்கப்பட்டது நிமித்தமாக போதகருங்க மேல போதகர் மேல வைத்ததான ஒரு ஒரு ஈர்ப்பு, அதனாலே அவர்கள் அவரை காலையிலேயே இரவெல்லாம் தூங்காமல் காலையிலேயே பார்க்கும்படி புறப்பட்டு வந்தார்கள். எதை பார்க்க முடியும், அவரை பார்க்க முடியாது என்று தெரியும். அவருடைய கல்லறையை பார்த்து விட வேண்டும், அவருக்கு சுகந்த வர்க்கம் போட்டு விட வேண்டும் என்று சொல்லி, அது ஒரு விதமான பக்தி, கல்லறை பக்தி, வெளிப்புறமான ஒரு பக்தி. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கல்லறைக்கு கடந்து வந்ததை பார்க்கிறோம். கல்லறைக்கு கடந்து வந்ததான அவர்கள் அவைகளை பார்த்து அங்கே ஆச்சரியத்தில் அவர்கள் அடைய வைத்த காரியம் என்னவென்றால், கல்லறை திறந்திருக்கிறது. திறந்திருக்கிற கல்லறையை பார்த்து அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், அழுது கொண்டு இருக்கும் பொழுது தூதன் அவளோடு கூட எவ்விதமாய் சொல்கிறான், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், நீங்கள் போய் என்ன செய்யுங்கள், சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான இயேசு கிறிஸ்துவை இந்த ஸ்திரீகள் இன்னும் பார்க்கவில்லை, இன்னும் பார்க்கவில்லை. இவர்கள் போதுகிற அந்த வைராக்கியம், தூதனை பார்த்து விட்டோம் என்கிற சந்தோஷம், இவர்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கிற, தே ஹேவ் சர்டன் எக்ஸ்பீரியன்சஸ், சிலருக்கு சில அனுபவங்கள் இருக்கலாம். அந்த அனுபவங்களிலேயே நின்று விடக்கூடாது என்பதை கிறிஸ்தவம் போதிக்கிறது, தேவனுடைய வசனம் போதிக்கிறது. தூதனை பார்த்து விட்டோம், நாங்கள் தூதனை பார்த்துட்டோம், தூதனை பார்த்ததுனால நீங்க கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் கடைசி வரை நிலை நிற்க முடியாது. தூதன் சொன்னாருங்கிறதுக்காக எங்கே ஒரு போதனையை கேட்டதுனால, எனக்கு சில கிறிஸ்தவர்கள் அல்லாத சில ஆட்களுடைய அதாவது சொற்பொழிவு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அருமையா பேசுவானுங்க, நல்ல அதாவது காமனா பொதுவான காரியங்கள் நல்லா பேசுவாங்க, அதை நான் கேட்பேன். அவங்க பேசுறது ரொம்ப இனிமையா இருக்கும், அநேக கிறிஸ்தவ பிரசங்கத்தை விட அது கேட்கறதுக்கு ரொம்ப கருத்துள்ளதா இருக்கும், ஆழமாக இருக்கும். அப்படியே அது நிமித்தமாக நான் அதுக்கு பின்னாலே போக முடியுமா, பின்னாலே போகவே முடியாது. ஆகவே போதனை ஏதோ அங்க இங்கே இருக்கிற சில காரியங்கள் அவைகள் அல்ல நம்மை ஈர்த்து விடுவது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மரியாள் அவள் என்ன செய்தாள்? தூதனை பார்த்தாள், கல்லறையை பார்த்தாள், எல்லாத்தையும் பார்த்துவிட்டு அவள் இப்படி தூதனுடைய செய்தியை கேட்டவளாய் அவள் என்ன செய்தாள்? புறப்பட்டு அந்த இடத்தை விட்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். கல்லறையை பார்த்தவள் என்ன செய்கிறாள்? ஓடுகிறாள். வாசித்து பாருங்க, 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறதான சமயத்தில் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். நிறைய பேர் ஓடுறாங்க. சில போதனைகளை கேட்கிறவர்கள் அந்த போதனைகளின் நிமித்தமாய் போதனைகளுக்காக ஓடுகிறார்கள், போதனைகளை கேட்டு ஓடுகிறார்கள். சிலர் சில கல்லறையை பார்த்தவர்கள், அந்த அனுபவங்கள், மற்றவர்கள் கிடைக்காத சில அனுபவம், மற்றவர்கள் கேட்காத ஒரு செய்தி, இதன் அடிப்படையிலே அவர்கள் ஓடுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் ஓடினார்கள். நிறைய பேர் இப்படி ஓடுறாங்க. ஆனா அடுத்த வசனத்தில் இங்க வாசித்து பாருங்கள், 28ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகும்போது அவருடைய சீஷர்களுக்கு அவர் அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு இங்க பாருங்க 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பயத்தோடும் சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்தை விட்டு அப்ப தூதனுடைய பேச்சு செய்தியை கேட்டார்களே, அந்த இடத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். சில ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னு அங்கேயே இருந்துருவாங்க. உலகத்தில் கூட பாருங்க, ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒன்று என்னன்னா, சில கொள்கைகளுக்காய் நன்றாய் ஓடுகிறார்கள். சில அப்படி இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தலைவனை அப்படியே படமா போட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பான். என் தலைவர் வாழ்க, எலெக்ஷன் டைம்ல ஒரு ஓட்டு போடுவான், அவ்வளவுதான். ஆனா இன்னொரு கூட்டம் என்ன செய்யும்? தலைவனுக்காக ஓடுவார்கள், தலைவனுக்காக தங்கள் உடம்புல எண்ணெய் ஊற்றி கொளுத்தி கொள்வார்கள். நடந்ததா இல்லையா போனோம் இந்த மாசம்? அப்படி தாங்கள் சாகிற மக்கள் இருக்கிறார்கள். சிலாக்கு அப்படி இல்லை, அங்கேயே நிற்பாங்க. சரி, எங்களுக்கு தலைவர் நல்ல தலைவர், அவர் வந்தால் நல்லா இருக்கும், அங்கேயே நின்றுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இவர்கள் அப்படி நிற்கவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவம் சடங்காச்சாரத்திலே நின்று விட்டது, பாரம்பரியத்திலே நின்று விட்டது. ஏதோ ஒன்றை பார்த்த இடத்துல யாரோ ஏதோ சொன்னாங்க, இல்லை யாரோ ஏதோ பார்த்த ஒரு இடத்திலேயே நின்று விட்டார்கள். கல்லறை அண்டையிலே நிற்கிற கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது, தூது அண்டையிலேயே நின்று கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்லறை விட்டு புறப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அனுபவங்கள் பழையதாய் மாறட்டும். நேற்றைக்குரிய அனுபவம் வேறு, இன்றைக்குரிய அனுபவம் வேறையாக மாற வேண்டும். கரங்களை வைத்து கத்திரமாய் கொடுத்துமா. அநேகர் நேற்றைக்குள்ள அனுபவத்தை பேசிக்கிட்டே இருக்கு. நேற்றைக்கு நான் தூதனை பார்த்தேன், நான் கல்லறையை பார்த்தேன். கல்லறையை விடுவோம், தூதனை விடுவோம். இட் இஸ் பாஸ்ட், இட் இஸ் a past experience. கடந்த கால அனுபவங்களையும் சாட்சிகளையும் பேசிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் இராமல், விசுவாசிகளாய் இராமல், அதை விட்டு நாம் புறப்பட்டு வரும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கரங்களை வைத்து கத்திர மையப்படுதால் அல்லோயா. கட்டி பிடிச்சிட்டு இருந்தோம்னா நிச்சயமா என்ன செய்ய முடியாது? அவரை நாம் காண முடியாது, பார்க்க முடியாது. அவரை காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பழைய அனுபவங்கள், நேற்றைய அனுபவத்தை நாம் விட வேண்டியது அவசியம். அதை விட்டு வர வேண்டும், அதை மறக்க வேண்டும். அதை பற்றி பேசுவதல்ல. இப்பொழுது நமக்கு வேறே ஒரு செய்தி இருக்கிறது. We have a new message, a new gospel. நமக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. என்ன தெரியுமா? கல்லறையை பார்த்தேன் என்பதல்ல, தூதனை பார்த்தேன் என்பதல்ல, இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன் என்கிற ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்கிற செய்தி இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நேரத்திலேயும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வ பக்தி அடைந்து கொள்வார்களாக, பரலோகத்தை அதன் மூலமாய் பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகள் உள்ளவர்களாய் இப்போதும் தொலைக்காட்சி பெட்டிக்கும்பதாக அமர்ந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், சமாதானத்தை தார். சரீரத்தின் வியாதிகள் நீங்கி போவதாக, கஷ்டங்கள் மனபாரங்களை நீர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். பாவங்கள் இந்த விடுதலையை தாரும், சாபங்கள் நீங்கி போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீரே பரிசுத்த